ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மொய்னா கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மொய்னா கல்ச்சர் நிறைய பேர் பண்ணுறீங்க, சந்தோஷம். பட் என்னென்னா அது வந்து ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மொய்னா வந்து டெத் ஆகிடுது, ப்ரோ ப்ரோ மொய்னா காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கும். பட் எனக்குமே வந்துனா ஸ்டார்டிங்கில் இல்லை இப்போ வரைக்குமே வந்ததுன்னா மொய்னா கல்ச்சர் நான் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்துனா ஈஸ்ட்டு தாங்க மெயின், ஈஸ்ட்டு முட்டை அதிகமாக போட்டால் மொய்னா கல்ச்சர் கிராஸ் ஆயிரும். ஸோ ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது ரொம்ப ஓவர் ஈஸ்ட்டு போட்டிங்கனாலும் கொஞ்சம் வரும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ என்னோடய ஒப்பீனியனில் மொய்னா கொஞ்சமாக போடுங்க, நல்லா கல்ச்சர் ஆகுது, ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீக்ரெட்டை மொய்னா தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொய்னா கல்ச்சரில் தேவைப்படுறது மொய்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போடுற ஈஸ்ட்டு தாங்க முக்கியம். ஸோ ஒரு பிரதர் சொன்னார் கடலப்புண்ணாக்கு போடுங்க ப்ரோ, ஸ்மெல்லே வராது அப்படின்னா. பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல, கடலப்புண்ணாக்கு போட்டு கூட நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுற தப்பே என்னென்னா, ஒரு இடத்துல, அதாவது இப்போ ஒரு இடம்னா நான் என்ன சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வைங்க. பட் என்ன ஒரே பிளேஸில் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க ப்ரோ, கல்ச்சர் கண்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு 4 பூச்சி இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஒரு தம்பிங்க ஆக்சுவலாக வந்து 4 பூச்சி சிதா கொடுத்தானுங்க, ஒரு 5-6 பூச்சி தான் கொடுத்தாங்க அந்த தம்பிங்க. அதுலேருந்து வந்தால் தான் நம்மள்ட்ட இவ்வளோ தூரம் க்ரோத்து. கொஞ்சமாக இருந்தாவே போதுங்க, ரொம்ப பெரிய க்ரோத்தை கொண்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு மொய்னா இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு சொல்லிடுறேன், மொய்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னா 3வது நாள் இருக்குங்க. ஸோ 3வது நாள் ஃபஸ்ட் நாள் கொஞ்சமாக க்ரோத் இருக்குதா, ஃபஸ்ட் நாள் பாருங்கள் க்ரோத் இருக்கும், அடுத்த நாள் நல்லா க்ரோத் ஆகும், 3வது நாள் ஃபுல் க்ரோத் ஆயிருங்க. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிஷஸ்க்கு ஃபீடிங் கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி என்னன்னா மொய்னா வந்து டெத் ஆக ஆரம்பிக்கும், மொய்னா வந்து டெத் ஆயிரும். டெத் ஆனால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெத் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நீங்கள் அடுத்தடுத்த மொய்னா அப்படியே டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மீன் மாதிரி தான், மீனுக்கு இப்படி தண்ணி டெத் ஆகிறதுக்குள்ளே இருந்ததுன்னா டெத் ஆனிச்சுன்னா தூக்கி போடணும், அது மாதிரி வந்துதுன்னா மொய்னாவும் டெத் ஆனிச்சுன்னா அது அப்படி தூக்கி போடணும். அப்படி இல்லாட்டி அடியில் போய் எல்லாமே டெத் ஆனால் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் கூட வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் வடிகட்டி மாதிரி வச்சு அதை ஃபீடிங் பண்ணலாம். பட் இருந்தாலும் உயிரோட லைவாக ஃபீட் பண்ணும்போது அது வேற இல்லை. ஸோ அதுதான் மெயினாக சொல்ல நினச்சேன், மொய்னா பற்றின சீக்ரெட்டே இவ்வளோதாங்க. நிறையா பேர் வந்ததுன்னா ப்ரோ மொய்னா மொய்னா அப்டேட் போடுங்க, மொய்னா கல்ச்சர் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆக்சுவலாக இது ரெண்டும் வந்துங்கன்னா தூக்கி போடணும் தான் மொய்னாவை. பட் வடிகட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு மொய்னாவை தூக்கி ஃபீட் பண்ணுறதுக்காக இது ரெண்டு டப்பாலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மொய்னா தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்துன்னா எங்கிட்ட ரெகுலராக வந்துருவேன், மஸ்கிட்டோ லார்வா வந்து ப்ரோ அது கல்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபிஷ்ஷு பண்ணுறீங்க, ஓகே, சந்தோஷத்தின் நிறையா அந்த தம்பிலாம் நிறையா ப்ரோட்டீனானது தான் போகிறேன். மஸ்கிட்டோ லார்வா தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணாதீங்க, ஏன்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு அறியாமையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொசுவை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இது பண்ணிட்டுருக்கோம். கொசுவை நம்மளை உருவாக்குறது வேணாம், தயவு செஞ்சு மஸ்கிட்டோ லார்வாவை தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணாதீங்க, அது வேணாம், அது வேணவே வேணாம். ஃபிஷ்ஷுக்கு அது போட்டால் என்ன ஃபிஷ் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நல்லாயிருக்குங்க, சந்தோஷம், அது போடுங்க, தப்பு தான். பட் இருந்தாலும் அது ஏதாவது இயற்கையாக மழைக்கையை பெஞ்சு தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா அது போடுங்க, நீங்களாக தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணி தயவு செஞ்சு போடாதீங்க. அது வந்து ஃபிஷஸ்க்கு நல்லது தான், நல்லது இல்லைன்னு சொல்ல. பட் என்னென்னா உங்களை அறியாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரோ நான் லார்வால உற்பத்தி ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும் ப்ரோ மீன் போட்டுரும் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க, எப்படி பார்த்தாலும் கொசு வந்து உற்பத்தி ஆயிரும். தயவு செஞ்சு அதை உற்பத்தி பண்ணி போடாதீங்க. ஃபார்ம் வச்சுருக்கீங்க, அது எப்படி சொல்கிறது, அது அவுட்டராக இருக்கும், அது அவங்க உற்பத்தி பண்ணி போடலாம், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ வீட்டில் அது ஒன்று லார்வா அது ஒன்றும் உற்பத்தி ஆகி திடீர்னு எதோ ஒன்று கொசு தொந்தரவு ஆயிடுச்சுன்னா அது வீணாக உங்களுக்கு தான் சிரமம், இதுதான் அந்த வீடியோலாம் தெளிவாக சொல்லிடுவேன். இந்த வீடியோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணாதீங்க லார்வா, மஸ்கிட்டோ லார்வா தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணாதீங்க, ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு மெயினாக உற்பத்தி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃபுட்டு நிறையா வகையான ஃபுட் இருக்குங்க, இன்றைக்கெலாம் வந்து ஊர்பட்ட ஃபுட் இருக்குது, நிறைய பேர் ஃபுட்டை பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் அது மீனுக்கு நல்லதுங்கிறாங்க, அதுதான் நிறைய பேர் அதே மாதிரி ஒன்றே ஒன்று சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவ் ஆம்ஸே நிறைய பேர் போடணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த டிரைவ் ஆம்ஸ் போடணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் மீனுக்கு வாங்கி போடணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நார்மலாக ஆப்டிமம் ஃபுட்டு இல்லை டையோ ப்ரீமியம் ஃபுட்டு இல்லை ஒசாக்கா அது மாதிரி ட்ரை பண்ணிங்க, வீக்லி ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் 4 டேஸ் ஒன்ஸ் அதை கண்ணில் காட்டுங்க, டிரைவ் ஆம்ஸோ இல்லை காஸ்ட்லியான ஃபுட்டோ. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டெலாம் போட்டிங்கன்னா அது மீனுக்கு வந்து அதுவே உடம்பு சரியில்லாமல் போயிருங்க, அதையும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? என்ன தான் நம்ம காஸ்ட்லியான அசைவ ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டாலும் டெய்லியும் நம்ம சோறு தானே சாப்பிடணும், அதுதான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.